ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தைகள் நலத்து ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்களுக்கும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேக்கண்ட் இப்போ வந்து ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது அரசாங்கத்து வேலைவாய்ப்பு தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெளிவாக கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நண்பர்கள் காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து க்ளோசிங் டேட் அறிவிச்சிட்டாங்க, 9/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. அதோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக கொடுக்குறேன், சத்துணவு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரசு பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே வேலைவாய்ப்பு, அரசு பள்ளிக்கூடங்களில் வந்து வேலைவாய்ப்புன்னா இந்த டீச்சர், உதவியாளர், தண்ணி கொண்டு வரவர் இதுமாரி வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 துறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது மூணோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன், கிளிக் பண்ணி வேணுங்கிறீங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவரால் தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் வேகன்ஸ் அறிவிச்சா உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடனே கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தைகள் நலத்துறை ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க. இது நீங்கள் விண்ணப்பிக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குது, எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம ஒன்று பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, இந்த பக்கம் ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிக்கணும். உங்களுடைய நேமு ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதணும், ரெண்டாவது உங்களுடைய ஃபாதர் நேம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தீங்க, ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கணவர் பெயர் கூட அங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் வந்து 31/7/2022 அன்னைக்கு என்ன வயது, அந்த இதில் உங்களுக்கு என்ன வயதோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் வந்து மேலே ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். மேரேஜ் ஆனதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ நீங்கள் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளான சர்டிஃபிகேட் நீங்கள் இணைக்கிறதா வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். உங்களுடைய ஃபோன் நம்பர், இப்போ கரண்ட்டில் என்ன ஃபோன் நம்பர் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக தெளிவாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன முடிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் கரண்ட்டில் 10th 12th இதுமாரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். படிச்சுக்கிட்டு இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஆட் குவாலிஃபிகேஷன், நீங்கள் அந்த ஆடை நீங்கள் வேறு ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்களா, டேலி பண்ணியிருக்கேன் இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நான் படிச்சிருக்கேன்னா அப்படி தாராளமாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும், அதுக்குமான சர்டிஃபிகேட்டும் இணைக்கணும். நெக்ஸ்ட் ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன், நான் வந்து ஜாப்ஸுக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஒரு டெம்பரவரியாக போயிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வேலைக்கு அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லை, இதில் இது வரைக்கும் நீங்கள் ஓவராக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. கீழே சிக்னேச்சர் பண்ணிவிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்டு, என்ன டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்லேருந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் வச்சு இதோட நீங்கள் அனுப்பணும். A4 ஷீட் போஸ்ட் கவரில் ஃப்ரண்ட் அட்ரஸ் தெளிவாக போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். இண்டிவிஜுவலான வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது, வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக போஸ்ட் ஆஃபீஸ்னா இப்படி தான் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்குது, ரெடி ஆனால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக எப்படி என்ன குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் நலத்துறையிலேருந்து இப்போ வந்து வேக்கண்ட் அறிவிச்சிருக்கோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட போஸ்டிங் நேம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசகர் உதவியாளர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. இப்போ ஆலோசகர் அப்படிங்கிற வேக்கண்ட்டுக்கு ஃபில் பண்ண பிறகு உதவியாளர் வேலைவாய்ப்பு அங்கேருந்து எடுப்பாங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆலோசகருக்கும் சரி இது உதவியாளருக்கும் சரி நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்கே மேலே போஸ்டிங் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 18-40 வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். எம்பிசி ஓபிசி இது இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18-35 வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸிங், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், அதர் கேண்டிடேட் யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் டேட் 16/9/2022 மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த ஜாப்புக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை கிளிக் ஏற்க கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே ரீடைரக்ட் ஆகி போகும். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டா லிங்க் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்பு, கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த ஜாப்புக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ளே வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அப்டேட் தான் கொடுத்துருக்காங்கன்னு அட்வான்ஸ் அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.